இன்னைக்கு நம்ம போக போற டஞ்சன் த சாரோஃபுல் குயின் ஹாட் லெவல். சரி வாங்க இதோட லூட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு டப்பிஜராவோட டெக் செடல் கிடைக்கும், அதுக்கப்புறம் டெக் செஸ்ட் பிளிட்டு, அப்படி இல்லைனா டெக் ரைஃபிள். இந்த மூணுத்துல நமக்கு எது கிடைச்சாலும் சந்தோஷம் தான். சரி வாங்க ப்ரோ, இப்போ நம்ம என்டர் பண்ணிக்கலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டஞ்சனுக்குள்ளே வந்தாச்சு ப்ரோ. நீங்கள் சொன்னீங்கல்ல டஞ்சன் முடிக்கும் போது கரெக்டாக இந்த பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்லி, எனக்கு கரெக்டாக அந்த டஞ்சன் பாஸ் ஃபைட்டுக்கு போகும்போது அந்த ஃபைட்டு பண்ணுற அந்த வேகத்தில் இந்த டஞ்சன் பாருங்கள் இந்த பர்சூட் ஆன் பண்ணுறதுக்கு மறந்து போயிடும் ப்ரோ. அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டே இந்த பர்சூட் ஆன் பண்ணிட்டேன். சரி வாங்க நம்மளுடைய வேட்டையை ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து லெஃப்ட் சைடில் ஓஹோ இங்கே கேட்டை போட்டானுங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க இப்போ நம்ம இந்த பக்கம் போயிட்டு ஃபெசிலிட்டிக்கே கொண்டு வரலாம். அங்கே லாஸ்ட்டில் ஒரு டப்பா இருக்குது ப்ரோம்ஸ், இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இங்கே முன்னாடியே ட்ராப்பை போட்டு நிறுத்திட்டானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட்ஸ் கோ. ஆஹா, எடுத்த உடனே அடிபடுது ப்ரோம்ஸ். ப்ரோ இதில் பிரச்சனை என்ன தெரியுமா, லாஸ்ட்டாக நம்ம மைண்ட் வைப் குடித்தோம்ல, அதுக்கப்புறம் நான் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன். இப்போ நமக்கு என்னென்னா ஒரு அடி இல்லை ரெண்டு அடி பட்டாலே நம்ம கதை முடிஞ்சு போயிடும். சரி வாங்க எப்படியாச்சும் உள்ளே போகிறேன், ஹெல்த்து ஃபுல்லாக அடிச்சா திரும்ப. ஒன்றும் இல்லை ப்ரோ, இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்தோன்னா ஈஸியாக அந்த பக்கம் போயிடலாம். ஓகே இருங்க, இந்த மேலே இருந்து வந்து போயிட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸு ஓகே போயிடலாம். லெட்ஸ்கோ ப்ரோ. இங்கே பாருங்க, எனக்கு அந்த பேட்டர்ன் லைட்டாக புரியுது ப்ரோ, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா தெரியல. இதில் என்ன இருக்குது, மொசோசோருடைய பிளாட்ஃபார்ம் சேடல் இருக்குது. சரி வாங்க திரும்ப போகலாம். ஓகே மேலேருந்து வந்து போயிடுச்சு, லெட்ஸ்கோ போகலாம். அட்டடா அச்சே, ஜஸ்ட்டு மிஸ் ப்ரோ, ஒரே ஒரு அடி மட்டும் பட்டுருச்சு. சரி வாங்க அடுத்ததாக நமக்கு இங்கேருந்து எங்கே போகிறது, இந்த பக்கம் இருக்குது ப்ரோ ஜஸ்ட்டு. சரி வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சண்டை வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ சண்டை, யார் காம்பீஸ் ஓய் குட்டி பசங்களா, வாங்கடா வாங்கடா வாங்கடா, எங்கடா அடா ஓய் எப்படா வளர்ந்தீங்கடா ஓய், இங்கே பாருங்களா எல்லாருடைய மண்டிலும் ஸ்பைக்ஸு, அடடா அதுக்குன்னு இத்தனை பேரோட வருவீங்க ப்ரோ. நீங்கள் கேட்டிங்கல்ல என்னோடய மொபைல் லேக் ஆகுமா, நீங்கள் பாருங்கள் எப்படி லேக் ஆகுதுன்னு. அடே கொஞ்சம் கொஞ்சம் பேர் வாங்கடாண்ணா, இத்தனை பேர் வரீங்க, லேக் ஆகுதுடா, சாவடா சேர்த்துப்போ சேர்த்துப்போ. நீங்கள் சைஸு பெருசானாலும் விழுண்டு அடி, குட்டியாக இருந்தாலும் விழுண்டு அடி. ஓகே நமக்கு இந்த இடத்துல ரெண்டு ரவுண்டு போல இருக்கு ப்ரோ, வாங்கடா 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 சீக்கிரம் வாங்கடா. ஆஹா எத்தனை பேர், டேய் இங்கே பாருங்க ப்ரோ எப்படி லேக் ஆகுதுன்னு. அப்படியே கண்ணா பின்னான்னு வச்சு சுவட்ட வேண்டியதா, சாவு சேர்த்துப்போ சேர்த்துப்போ. எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் ஃபுல்லாக சுவட்ட வேண்டியதான் ப்ரோ, சுவாட எவன் சாவரானோ சாவட்டும், சாவடா சாவடா. சைஸு மட்டும்தான் பெருசாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சுதுங்க நம்மளுடைய ஆர்மரை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஹெல்த்து ஒரு டாட் கூட போகல ப்ரோ நமக்கு. ஓகே இதை கிளியர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருந்து நமக்கு இருங்க, முதல்ல இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். என்ன இருக்குது இதில், ஓகே ரெண்டே ரெண்டு எனர்ஜி பிரேவ் இருக்குது. அதுக்கு அடுத்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு ப்ரைமேட் ஜர்க்கி ரெண்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஓகே சேர் கொடுத்துருக்கானுங்க ப்ரோ திரும்ப. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஓகே கேலியன் சூப்பு ஒரு ஒரு டஞ்சனுக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இங்கே நமக்கு திரும்பவும் ரெண்டு எனர்ஜி பிரேவ் கிடச்சிருக்கு ப்ரோம்ஸ். அதுக்கப்புறம் ஓகே பிளேசியோஷோர அது பேர் வரல, பிளாசியோஷரோட பிளாட்ஃபார்ம் சேடல் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நமக்கு ரெண்டு வழி போகுது ப்ரோ, இந்த இடத்துல ட்ராப்பே இல்லை. சரி வாங்க மேலே போய் பார்த்துட்டு வரலாம். இந்த இடத்துல நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு செஸ்ட்டு தான், இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அரானியோட சேடல் ஆ ஏற்கனவே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. வாங்க இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபைட், யார் வருது, சேபர் டூ தண்டு டேரோல் அடடா, சரியான ஜோடி கொடுத்துருக்காங்க ப்ரோ. வாங்கடா வாங்கடா வாங்கடா, ரெண்டு பேருக்குமே சேர்த்து இன்னைக்கு பூஜை போகிறோம் ஓடியா. அப்படி தான் நீங்கள் பாருங்கள் ரெண்டே அடியில் முடிஞ்சு போச்சு. எங்கே இந்த ஊரில் ஊற பசங்க எங்கே, ஓ ரெண்டு செபர் டூத்து ரெண்டு டேர் உல்ஃபா, வாங்கடா வாங்கடா ரெட்டை பிரிவிகளே, வாங்க சீக்கிரம் வாங்க. அட அட இருங்க ப்ரோ ரீலோட் ஆகட்டும். ஏய் பின்னாடி பின்னாடி கடிக்கிற, அட ஓய் ப்ரோ இது என்ன ஒரு புல்லட் கூட பட மாட்டேங்குது. அடே இருடா ப்ரோ இங்கே பாருங்களேன், நானும் கரெக்டாக தான் அடிச்சிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு புல்லட் கூட படலை ப்ரோ அது மேலே. சரி வாங்க முதல் ரவுண்டு முடிஞ்சு போச்சு. இங்கே ஆ அடடா ஊளை விட்றேன், ஆளுங்களே கூப்பிட்றேன் சாவடா. ஏய் இங்கே தான் உன் தோசை தான் அடிச்சிட்ருக்கேன், அதுக்குள்ளே என்ன உனக்கு அவசரம், வாடா வாடா வாடா. அப்படி தான் ஓகே ரெண்டு ரவுண்டு முடிஞ்சது. இந்த இடத்துல வேற நம்மளுடைய ஸ்பீடு வேற பாதி குறைஞ்சிடுச்சு ப்ரோ, ஓடவே முடியல. ஆனால் இவனுக்கு மட்டும் எப்படி ஓடி வரானு பாருங்களேன், அப்படி தான் ஊளை விட்டுட்டே இருந்தி. ஏய் இறா இறா இந்தாடா உனக்கு ஒன்று, இந்தா உனக்கு ஒன்று, அப்புறம் உனக்கு ஒன்று, லெட்ஸ் கோ. ஆளுக்கு ஒரு ஒரு அடியில் கரெக்டாக வீணுட்டானுங்க ப்ரோ. வாங்க லாஸ்ட் ஒரே ஒரு ரவுண்டு, இன்னும் ரெண்டு செபர் டூத்து ரெண்டு டேர் உல்ஃபே, வா முதல்ல நீ தான் சாகணும்னா நீயே வராஜா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போய்ட்டு அனுங்கணுங்க, வாங்கடா 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 வாடா வாடா. அப்படி தான் வாடா, எங்கே எங்கே அவசரம், ஹோய் வாடா. ஏ ரவுண்டு ரவுண்டு அடிக்காத இருங்களா இவனா, இரவுனெல்லாம் ஸ்வாட்டில் அடித்ததான் வேலைக்காகும், சாவடா போடா. என்கிட்டே வந்து ரவுண்டு அடிக்கிற
மொத்தமாக கிளியர் பண்ணியாச்சு. இருங்க நான் இந்த கன்னை ரீலோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ரீலோட் ஆகிடுச்சு. அடுத்ததான் நமக்கு இந்த இடத்துல 4 டப்பா இருக்குது ப்ரோ. சரி வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டக்கு டக்குன்னு. முதல்ல இருக்கிறதுல என்ன கிடைக்குது? ஓ ஸ்பைக்கடு காலர்ஸ் கிடச்சிருக்கு ப்ரோம்ஸ். அடுத்ததில் என்ன இருக்குது? 3 போலா கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஓ இங்கே பாருங்கள், ஃபெசிலிட்டிக்கு கிடச்சிருச்சு ப்ரோம்ஸ். வாங்க இந்த பக்கம் லாஸ்ட்டு ஒரே ஒரு டப்பா இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரியோட் ஷீல்டு அதானே பார்த்தேன். என்னடா ரியோட் இன்னும் கிடைக்கலையேனு பார்த்தேன். வாங்க தண்ணி குடிச்சிட்டு நம்ம நேராக இப்போ ஃபெசிலிட்டி கேட் கிட்ட போகலாம். ஓகே வந்தாச்சு. பட் இந்த இடத்துல ஆரம்பித்த உடனே ஒரு ஃபைட். யார் யார் வருது? டிக்ரீசிங் டெம்பரேச்சர். ஓ ராப்டர்ஸ். ஓஹோ வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி உங்களை ஏஆரில் போட்டு தாக்குறேன். ஏய் இங்கே பாருங்களா, என்ன ஸ்பீடு, என்ன ஸ்பீடு! சாவடா சாவடா சாவடா, செத்து போடா. வேணாடா ப்ரோ, இதுலேயும் நமக்கு 3 ரவுண்டு போல இருக்குது ப்ரோம்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் தான். இவனுங்களை அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஓடி வரானுங்க. எப்படியாச்சும் ஒரு தடவையாச்சும் இவனை அடிச்சிட மாட்டோமான்ற ஒரு ஏக்கத்தில் ஓடி வரானுங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, மல்லாக்கா படுத்துடானுங்க. வாடா வாடா, ஐய் வாடா, முடிஞ்சால் தொட்டு போகிறா, வாடா வாடா. ஏய் இந்த இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ராஜா, பின்னாடிலாம் வரக்கூடாது. இது பூங்காட்டம், முன்னாடி இங்கே பாரு. இந்த மாதிரி முன்னாடி வரையா, வந்து முடிஞ்சு அடிச்சிக்கோ. இந்த மாதிரி அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி பின்னாடி வருது, அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. ஓ இங்கே பாருங்க ப்ரோ, ஃப்ரீசிங் எஃபெக்ட் வேறு வந்திருக்கு. இதுலேயும் நமக்கு ஹெல்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏய் வாடா வாடா வாடா. ஓய் என்ன ப்ரோ லேக் ஆகுது? ஏய் இருங்கடா இருங்கடா இருங்கடா. ஏண்டா ஏண்டா அவசரம், நோ அவசரம், நோ அவசரங்கள் ப்ரோ. ஏன் லேக் ஆகுதுன்னு தெரியல ப்ரோ எனக்கு. அடடா சரி வாங்க, இதை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு இப்போது மேலே 2 செஸ்ட் இருக்குது. வாங்க அதில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இருக்கிறதுல என்ன இருக்குது? டெக் ரேம்ப். லெட்ஸ் கோ ப்ரோ. இப்போ நம்ம நினச்சா ஒரு வீடு ஃபுல்லாகவே கட்டி முடிக்கலாம் ப்ரோ. ஏன்னா நம்மக்கிட்ட வால் இருக்குது, ரேம்ப்பும் கிடச்சிருச்சு, டோர் ஃப்ரேம் இருக்குது, டோர் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது ப்ரோம்ஸ். ஈஸியாக நம்மளால் ஒரு டெக் வீடியோ கட்ட முடியும். சரி வாங்க இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன கொடுக்குறீங்கோ? ஓகே ப்ரொப்பல்டு கிரானேடு. ஓய் லான்ச்சர் கிரானேடா? ஆமாம் ப்ரோ. இங்கே பாருங்கள் இப்போ வரானுங்களா வழிக்கு, இப்போ தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. சரி வாங்க இப்போ நமக்கு கீழே போகணுன்னா நம்ம இந்த ட்ராப்பை தாண்டி போகணுமா? வாங்க ப்ரோ, அதே பேட்டர்ன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போகணும். இருங்க இருங்க போகலாமா? லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஆ நோ நோ நோ, அடடா நடுவில் இந்த மாதிரி அடிப்பட்டுச்சுன்னா அப்படியே ஒரு ஜர்க்கு வருது பாருங்க ப்ரோ. ஈஸியாக என்ன 2வது அடிப்பட்டுரும். வாங்க இந்த இடத்துல நமக்கு ஃபைட் வருமா என்ன? வரும்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் இடமும் பெருசாக இருக்குது. இருங்க ப்ரோ, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹெல்த்து ஃபுல்லாக ஆகிட்டோம். ஏன்னா ஹெல்த்து கம்மியாக இருக்கும்போது ஏமா வருவான் என்ன வருவான்னு தெரியாது. வந்து அப்புறம் அடிச்சு போட்டான் என்ன பண்ணுறது? ஓகே லெட்ஸ் கோ, ஹெல்த் ஃபுல்லாக ஆகிடுச்சு. யாரா வரது? வாடா வாடா, ஆர்த்தோ ஃப்ளோயிரா. ஓஹே சப்ப பசங்களா, வாடா டேய். எங்கடா இருக்கீங்கோ? இந்த பக்கம் இல்லை. ஓ இங்கே இருக்கியா? ஓடியா 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 ஓடியா. இங்கே இல்லை, இங்கே இங்கே வை, இங்கேடா பின்னாடி. அங்கங்கே போகிற, இங்கே வா, முன்னாடி வா, நேரா வா. 1 2 அடா என்ன ப்ரோ இவன் சாக மாட்டா? 3 அடி வாங்கண்ணா. அவன்னா ஒரே அடியில் செத்து போயிட்டான். வாடா வாடா ப்ரோ, இங்கே பாருங்கள் 2 ரவுண்டு தான் போல இருக்குது. மொத்தம் 4 பேர் தானா? ஏ அங்கே பாருங்கள் செவுத்து மேலே ஏறான். இங்கேடா இங்கே வாடா, இங்கே வாடான்னா அங்கே போகிறேன். எங்கேயோ நீ வா வா வா. அப்படி தான், ஓடியா ஓடியா ஓடியா. அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நமக்கு இந்த இடத்துலேருந்து எங்கே போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் லாஸ்ட்டில் ஒரு டப்பா இருக்குது ப்ரோ. வாங்க அதில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நல்லதாக கொடுங்கடா பசங்களா. ஆ பிஸ்டல் ப்ரோ. சரி வாங்க நமக்கு லெஃப்ட் சைடில் இங்கே ஃபைட் இருக்கும் போல இருக்குது. முன்னாடியும் ஒரு ஃபைட் இருக்கும் போல இருக்குது ப்ரோ. வாங்க முதல்ல முன்னாடி முடிச்சுட்டு வந்தலாம். எங்கேயும் ஒரு ட்ராப் இருக்குது. ஹோய் ப்ரோ, அப்பாவி ப்ரோ, இன்னும் 1 செகண்டு லேட்டாக வந்திருந்தால் நம்ம கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். இங்கே யாரை வரப்போகிறீங்க இப்போ? நம்ம வேற ஜஸ்ட் மிஸ்லேயே தப்பிச்சுட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே கார்னோ அண்டு காம்பி மினியன்ஸ். ஆஹா வாங்க வாங்க கார்னோ. அடா ஹோய் இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது ப்ரோ? இது பாருங்களேன், தரையில் நிற்கவே இல்லை. இந்தடா வாங்கிக்கடா. ஹெல்த்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் ப்ரோ இது பயங்கர ஸ்பீடாக இருக்குது ப்ரோ காரணம், விடவே மாட்டேது பாருங்களேன். இந்தடா செத்து போடா, சாவடா போடா அங்கிட்டு ப்ரோ. இந்த மாதிரி இந்த பாஸ் அப்புறம் மினியன் வந்துச்சுன்னு வைங்களேன், முதல்ல பாஸை போட்டு தள்ளிடுங்க. அப்படி இல்லைன்னா வைங்களேன், நம்ம எவ்வளோ மினியன்ஸ் அடித்தாலும் பாஸ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பானுங்க. டேய் 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 டேய், நான் தான் ஏற்கனவே சொன்னல அவங்கள குச்சியில் பொறிச்சு சாப்பிட்றோன்னு, கேட்க மாட்டானுங்க. சரி வாங்க நமக்கு அடுத்ததாக மேலே டப்பா இருக்க போல இருக்கு ப்ரோ. வாங்க பார்க்கலாம் இதில் என்ன இருக்கிறது. ஓகே கில்லி செஸ்ட் பிளேட்டு, தேவையில்லாத ஒன்று தான். அடுத்ததில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். திரும்பவும் நமக்கு 2 மெடிக்கல் பிரேவ் கிடச்சிருக்கு. இந்த பக்கம் ஒரு டப்பா இருக்குது ப்ரோ, அதுக்கு இந்த ட்ராப்பை தாண்டி போகணும். ஓய் வந்துட்டேன். வாங்க இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன கொடுக்குறீங்கோ? டார்ச்சு ஸ்பார்க்லர். இது என்ன ப்ரோ புதுசாக இருக்குது? ப்ரீமியம். ஓ ஸ்கின்னு ப்ரோ, நம்ம இந்த டார்ச் லைட் கையில் வச்சுட்டு இருப்போம்ல,
அது நம்ம அப்படியே கையில் வச்சுட்டு இருந்தோம்னா மத்தாப்பு மாதிரியே இருக்கும். இந்த ஸ்கின் ஆட் பண்ணிட்டோம்னா இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி வாங்க திரும்ப போகலாம். ப்ரோ நான் ஜம்ப் பண்ணவே இல்லை ப்ரோ. கொஞ்சமாக முன்னாடி போகலான்னு, கொஞ்சமாக முன்னாடி நிற்கலான்னு நவுந்தம் ப்ரோ. அப்படி டக்குன்னு ஜம்ப் பண்ணுறான். இந்த செட்டிங் அந்த மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுறது? சரிங்க சீக்கிரமாக நம்மளுடைய ஹெல்த்து ஃபுல்லாகட்டும். சீக்கிரம் 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 இந்த ஆஃப் ஹெல்த்துலலாம் உள்ளே போகணும்னு நினச்சா கண்டிப்பாக தீர்த்து போயிடுவோம். ஓகே இன்னும் கொஞ்சம் இன்னொரு மெடிக்கல் பெரிய குடிக்கிற மாதிரி இருக்குமா என்ன? ஓகே ஃபுல்லாகிடுச்சு ப்ரோ. வாங்க இப்போ நம்ம போகலாம். 1, 2, 3 போகலாம் 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 போகலாம். ஹே ஹே பார்த்தீங்கன்னா இல்லையா? வாங்க இப்போ நமக்கு அடுத்ததாக எந்த பக்கம் வழி? வாங்க ப்ரோ இப்போ நம்ம கீழே போகணும். வாங்க திரும்ப இந்த இடத்துலையும் ஒரு ஃபைட். யார் வர்றது? ஓ உலி ரைனோஸ். வாங்கடா வாங்கடா, மூக்கில் கொம்பு இந்தா வாங்கிக்கோ. டமால் ஆ ரெண்டே அடியில் போயிடுச்சு. வாடா வாடா வாடா, எல்லாமே கலர் கலராக எப்படி அப்படி ஜொலிக்குதுங்க ப்ரோ. ஏய் பின்னாடி வந்து அடிக்கிறதுல நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான், பின்னாடி வந்து அடிச்சுட்டு இருக்கேன் நீனு. வாடா பச்சை கலர் சிங்கச்சான் சாவடா. இதுலேயும் நமக்கு 4 ரவுண்டு போல இருக்கு ப்ரோ. 3 பேர் வந்துட்டானுங்க. வாடா 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 இங்கே வாடா. ஓ 3 பேரும் ஒரே மாதிரி ஸ்போனாக இருக்கீங்க. வா 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 அப்படியே நாங்கள் பாருங்களா அவன் எப்படி செவத்தில் சுவஞ்சின்னு வரான். வாடா அப்படி தான். ஓகே முடிஞ்சது 2வது ரவுண்டும். 3rd round ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரோ. நமக்கு இந்த இடத்துலையும் ஃப்ரீசிங் எஃபெக்ட் வருது ப்ரோம்ஸ். வாடா வாடா இங்கே வாடா, அங்கே பாருங்களா செவத்துக்குள்ளே எங்கே போகிறான் பாருங்களாம். இங்கே வாடா டோய், இங்கே வாடா. இன்னும் ஒருத்தன் எங்கே போயிட்டான், பின்னாடி தான் வருவான். அங்கே பாருங்கள் கிட்டிங்க பார்த்தீங்களா இல்லையா, பின்னாடி எப்போ வந்து அடிக்கலான்னு இருக்கானுங்க ப்ரோ இவனுங்க. ஓகே 3வது ரவுண்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு, லாஸ்ட் ரவுண்டு. வாங்க சீக்கிரமாக முடிச்சு விட்டு போகிறேன் நான். வாடா வாடா வாடா, 2 பேர் தான் இருக்கானுங்க முன்னாடி. வா இந்தா 1 இந்த பக்கம் 1. ஆ டிஜிகோல் தெரியும்டா தெரியும்டா, பின்னாடி தான் வந்து அடிப்பேன் எனக்கு தெரியும்டா. வாடா ஓய் லோட் ஆகுது பாருங்களேன் இந்த டைமில் சாவடா. போடா அடா 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 ஓய் கொஞ்சம் விடக்கூடாது இவனுக்கு. ஓகே இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நமக்கு எந்த பக்கம் போகிறது? ஆஹா சுத்தலில் விட்றானுங்களே, இங்கே பாருங்கள் ப்ரோ சுற்றிட்டு போகணும் போல இருக்கு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவனுங்க எங்கே வேணால் டப்பா வைக்கட்டும், எல்லா இடத்துலையும் போய் லூட் அடிப்பேன் நான். சரி வாங்க நமக்கு முன்னாடியே ஒரு செஸ்ட் இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் என்ன கிடைக்குது? திரும்பவும் பிளாசியோசர் செடல் தான் ப்ரோ. வாங்க இதை தாண்டி போனோமா இப்போ? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க ப்ரோ உங்கள் பிரதர் எப்படி தாண்டி போகிறான்னு மட்டும். ஓகே லெட்ஸ் கோ போகலாம். ஆட்டோய் பார்த்தீங்களா இல்லையா, இப்போலாம் அசால்ட்டு ப்ரோ. இருங்க அது மேலே போயிட்டு போட்டோம். ஓகே போகலாம். இதெல்லாம் பார்த்து பயந்தது அந்த காலம் ப்ரோ. இப்போலாம் ஈஸியாக அசால்ட்டாக தாண்டி வந்துட்டே இருப்பேன் நான். வாங்க நமக்கு இந்த இடத்துல 4 இருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒன்றுன்னா. முதல்ல என்ன இருக்குது இதில்? ஓகே அரண்யோ செடல். அடுத்தது என்ன கிடைக்குது? அடுத்தது ஆர்த்தோட செடல் கிடச்சிருக்கு ப்ரோ. என்ன இது செடலாகவே கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் டூடு டெசிமல். ஓ ப்ரோ இதுவே நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டஞ்சனில் கொடுத்தானுங்களே, திரும்பவும் கிடச்சிருக்கு. சரி வாங்க லாஸ்ட்டாக ஒரே ஒரு டப்பா, இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம். ஏதாச்சும் நல்லதாக கொடுங்கப்பா. ஓ இங்கே பாருங்கள் செஸ்ட் பிளேட்டு கிடச்சிருக்கு ப்ரோ. லெட்ஸ் கோ டெக் செஸ்ட் பிளேட்டு கிடச்சிருச்சு. நமக்கு இப்போது பூட்ஸ் மட்டும்தான் ப்ரோ கிடைக்கணும், அது மட்டும் கிடைச்சா ஒரு செட்டு ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க இப்போ நம்ம நேராக பாஸ் ஃபைட்டுக்கு போகலாம். ஓகே டெலிபோர்ட்டர்கிட்ட வந்தாச்சு. ஆஹா இங்கேயும் ஒரு ஃபைட் இருக்கா? யார்? அரானியோ. வாடாடே வாடா சிலந்தி பண்ணிங்களா. ஓய் இது என்ன இவ்வளோ பேர் சார் இருக்குது? ஆ டிஜ்கோல். ஓய் இது என்ன ப்ரோ கிளிச்சு இது? இது தெரியாமல் நான் வேறு 2.5 GB அப்டேட் பண்ணிட்டேன், கிளிச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னானுங்க, ஆனால் இது வரைக்கும் பண்ணவே இல்லை ப்ரோ இவனுங்க. எப்படி மறையதை பாருங்களேன். வாடா 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 வாடா, எங்கடா இருக்கீங்க இந்த ஆ டிஜ்கோல். ஓய் அடே இங்கே பாருங்கள் ப்ரோ எப்படி கிளிச்சாவது பாருங்களேன். இது இங்கே ஒரு அடியில் செத்து போயிடுதுங்க ப்ரோ. ஆனால் ஏன் மறையுதுங்க இந்த மாதிரி கிளிச்சு? இங்கே பாருங்களேன் இதெல்லாம் சரி செய்யாமல் என்ன பண்ணுறானுங்க இவனுங்க. ஓய் பின்னாடி இந்த வலை விட்ற பாருங்களேன், அவனுக்கு என்ன வலை விடடை. சரி வாங்க ப்ரோ இதை முடிச்சாச்சு, இப்போ நம்ம நேராக பாஸ் டெலிபோர்ட்டர்கிட்ட போகலாம். ஓகே வெயிட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, நேராக என்ட்ரு பண்ணிக்குவோம். லெட்ஸ் கோ. இங்கே பாருங்கள் ப்ரோம்ஸ் நமக்காக இந்த பாஸ் அரேனா வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதோட பேர் பாருங்களேன் ரூட் ஜெனட்ரிக்ஸ். வாடா வாடா வாடா, இதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது ப்ரோம்ஸ். நம்ம என்ன பண்ணணும், நேராக வந்து இந்த மூலையில் நின்றுட்டு எஃபிபியில் வந்துடலாம். ஓகே உனக்காக தானே இந்த அசால் ரைஃபிலே கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு வச்சு அடிக்கிற மாதிரி அவனே. டட்ட டட்ட வாடா 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 வாடா, இங்கே பாருங்கள் ப்ரோம்ஸ் என்ன இவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. ஓடியா 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 ஓடியா. ஆனால் ப்ரோ பயங்கர பெருசாக இருக்கு ப்ரோ இது. அங்கே பாருங்கள் என்ன கோவம் வருதா? வாங்கடா ஆ சீச்சி சீச்சி சீ. ஓய் போடா அங்கிட்டு, மேலே அப்படியே பாய்சனை துப்புது ப்ரோ. இந்தா வாங்கிக்கோ, இங்கே பாருங்களேன் அதோட ஒத்துங்களை அனுப்புது. ஹேய் டே 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 டே, இதுங்க வந்து அடிக்குது ப்ரோ. என்ன ஒரு பக்கம் நமக்கு டோர் போகிற இன்க்ரீஸ் ஆகுது. இருங்க முதல்ல அவனை போட்டு தாக்குறேன்.
ஓகே, நம்மக்கிட்ட இன்னும் ஒரு ரவுண்டுக்கு தான் புல்லட்ஸ் இருக்குது. ஒன்றும் கவலை இல்லை, இது முடிட்டு இருங்க. முதல்ல நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இந்த ஷார்ட் கன் எடுத்து போட்டு தாக்குவோம். இந்தடா வாங்கிக்கடா. நடுவில் இதுங்க வேற வந்துடுதுங்க. ஏய் யார், ஏய் யார் அவன் வலையை விட்டவன்? இந்தடா போடா 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 இங்கேருந்து. அங்கே உங்கள் பாசை போட்டு தாக்கிட்டு இருக்கனா நடுவில் வந்து இந்த ஓடு ஓடு இங்கேருந்து. இந்தா வாங்கிக்கடா. யார் சின்ன சின்ன பசங்களை அனுப்புகிற, நீ வாடானா? இந்தா வாங்கிக்கோ. ஓ டிஜிகோல், ஆஹா அதுக்குள்ளே ரீலோட் ஆகுதா ப்ரோ? இந்த டோர்பர் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ப்ரோ. ஒரு பக்கம் அதை குறைக்கிறதுக்கு ஸ்டிமுலண்ட்டு நிறைய சாப்பிட்டா தண்ணி தாக வேறு அதிகமாக எடுக்குது. வாங்கடா வாங்கடா. ஐய் அடா ப்ரோ, அதை அடிக்கும்போது கரெக்டாக இதுங்க வந்து முன்னாடி நின்றுக்குதுங்க. அது அந்த பக்கமே நின்றுட்டு அப்படியே இந்த சின்ன பசங்களை அனுப்பி இந்த டோர்பர் இன்க்ரீஸ் பண்ணுது. முதல்ல இவனுங்களை அடித்து தள்ளணும். போனா தூரம் போனா அப்படியே அலையக்கா வந்து கடிக்கிறானுங்க ப்ரோ இவனுங்க. நான் ஃபுல் ஃபோக்கஸ் அந்த பாஸே போகாதடா. டேய் ஃபுல் ஃபோக்கஸ் பாஸ் மேலே வச்சுருக்கும் போது தனியாக வந்து இவனுங்க அடிக்கிறானுங்க. வாடா வாடா இங்கே வா, இங்கே தான் இருக்கேன் வாராஜா. அதுக்குள்ளே மறந்து போயிட்டியா? ஓடியா ஓடியா ஓடியா, அப்படி தான் வாசிக்கிறேன் வா. எங்கே உன் பசங்களை? ஆ அங்கே பாருங்க ப்ரோ, வருதுங்க வருதுங்க, அதுங்களும் சின்னதுங்க வருது நிறையா. ஓடியா அப்படியே நில்லு அப்படியே நில்லு. ஆ என்ன கோவம் வருதா? அப்படி தான் வரும், சா வேண்டியதான் நின்று. ஆ பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பாய்ச்சல் நம்ம மேலே அடிக்க பார்க்குது. ஆனால் ஒரு சொட்டு கூட நம்ம மேலே வீழ அந்தளவுக்கு சேஃபாக வந்து ஒளிஞ்சு நின்றுட்டுருக்கேன் நான். இந்தடா இந்தடா இன்னும் ஆஃப் ஆட்டு தான் ப்ரோ, ஆஃப் ஆட்டு கூட இல்லை, கால்வாசி தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் எடுக்கணும். இங்கே பாருங்க ப்ரோ, டோர்பர் வேறு ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். டக்கு டக்குன்னு இந்த ஸ்டிமுலண்ட்டும் சாப்பிடணும், இந்த மெடிக்கல் பிரியும் சாப்பிட்டுட்டு இருக்கணும். இந்தா வாங்கிக்கோ. ஆ டிஜ்கோல், ஓ டிஜ்கோல், இன்னும் கொஞ்சம் வாடா 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 ப்ரோ. இங்கே பாருங்கள், ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. ஓகே இப்போ நமக்கு தண்ணி தாக்க எடுக்க ஆரம்பிக்கும். ரீலோட் பண்ணிட்டு அடிக்கிறேன்டா. டேய் இருடா இந்தடா இந்தடா, எத்தனை பேரடா அனுப்புவே? டேய் எத்தனை பேரோட அனுப்புவே? சாவிடா, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் தான் ப்ரோ. முடிஞ்சது கதை, உங்கள் பாஸ் கதை முடிஞ்சதுடா. டோய் போங்களா போங்களா இங்கிறது. ஆனால் அதை பார்க்க தான் நீங்கள் இருக்க மாட்டீங்க, மொத்த பேரையும் போட்டு சொல்லிவிடுவேன் நான். ஏய் போகிறான் பாருங்களேன் இவன் திரும்ப. இருங்க ப்ரோ, நம்ம தண்ணியை குடிச்சிக்கலாம். அவனு தண்ணியும் ரொம்ப கம்மியாச்சுன்னா டோர்போ ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓய் வாடா டோய், இங்கே வாடா, இங்கே இருக்க பாரா. அங்கே பாருங்க ப்ரோ, அங்கே போயிட்டு அந்த அப்படி ஃபோன் பண்ணி கொண்டு வருது ப்ரோ நிறையா. ஆஹா சார்ஜ் வேறு போயிடுச்சா? வாடா 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 இங்கே வாடா, வாங்க வாங்க, நீங்களும் வாங்க, உங்கள் பசங்களையும் கூட்டு வாங்க, எல்லாருக்கும் விழுவாடி. ஓடியா ஓடியா அப்படி தான், வா 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 வாடி வா. இன்னும் கொஞ்சம் தான் ப்ரோ, இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்து தான் இருக்குது. இன்னும் 10 புல்லட்டில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒன்று, ஆ ரெண்டு. ஓகே ரீலோடு ரீலோடு, சீக்கிரம் சீக்கிரம். இங்கே பாருங்கடா டேய், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கதை ஃபுல்லாக முடிய போதே. அங்கே பாருங்க உங்கள் பாஸு, போடா சாவடா, விஷத்தை கக்குற கதை முடிஞ்சது பாரு. ஆ டிஷ்கோல், ஆ டிஷும், அங்கே பாருங்க ப்ரோ கதறுது. அங்கே பாருங்கடா முடிச்சிட்டேன்டா, உங்கள் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது ராஜா. ஓகே நீ எங்கேருந்து வந்து வலை கொடுத்து பாருங்களா, இது முடிஞ்சதா? ஓகே கில் ஆல் த மினியன்ஸ். மினியன்ஸ் எங்கே இருக்குது? எல்லோரும் தான் போட்டு தள்ளிட்டேனே, இன்னும் எங்கேயாச்சும் சுற்றுதா என்ன? ஹே இவனை பாருங்களேன், எல்லாரும் அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க, இந்த பக்கம் வந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ரோம்ஸ், லெட்ஸ் கோ. நமக்கு எலமெண்ட்ஸும் கிடச்சிருச்சு, இங்கே பாருங்கள் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னு. ஓகே ப்ரோ இருங்க, தண்ணியை குடிச்சிக்கிறேன். ஹா லெட்ஸ் கோ. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் குட் பாய்.